ஹலோ மை டியர் ஆபீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். ஸோ வந்து ஃப்ளவரானுக்கும் எனக்கும் வந்து ரொம்ப நாளாகவே செட் ஆகாது. ஏன்னா நான் வந்து நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரைலேருந்து எடுத்துகிட்டு அதை அப்படியே க்ரூம் பண்ணி வளர்க்கலான்னு பார்ப்பேன். ஆனால் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா வாத்தியுமே வந்து எனக்கு சுத்தமாக லக்கே இருக்காது. எல்லாமே மோஸ்ட்டாக ஃபீமேலாக இருக்கும், இல்லைனா வந்து ஹெட் அந்தளவுக்கு பெருசாக ஒரு ரிசல்ட் கொடுக்காது. ஸோ இந்த வாட்டி வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு பார்த்தோன்னா ஃபிஷ் ரூம் மாதிரி செட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டேங்க் வந்து செட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே உள்ளே கொஞ்சம் டேங்க்ஸ்லாம் இருக்குது. இன்னும் வந்து ஃபுல்லாக எதுவுமே கம்ப்ளீட் ஆகலை. நான் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் ஃபிஷ் ரூம் டூர் நம்ம சேனலில் வரும். ஆக்சுவலாக எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா தருண் அக்கடிக்கு போயிட்டு அங்கே வந்து பிரதர் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஹெட் பாப் வந்து எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை போயிட்டு கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி ஃப்ளவரான் வந்து எந்த சைஸில் வாங்கலான்னு சொல்லிட்டு பிரதர்கிட்ட வந்து ஒரு ஐடியா மாதிரி கேட்டுட்டு, இது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதுவும் ஃப்ளவரான் லவர்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், தருண் அக்வாடிக்ஸ் வந்தாச்சு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க ப்ரோ. ஸோ வந்து நம்மளுக்காக ஸ்பெஷலாக ஒரு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ மெயினாக ப்ரோ, இது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ளவர் ஆன் வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ரீம். ஆக்சுவலாக ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பெருசாக ஹெட் பாப் வாங்குறது பிடிக்கும், ஒரு சில பேருக்கு வந்து சின்னர்லேருந்து வாங்குறதுக்கு பிடிக்கும். ஸோ எனக்கும் வந்து சின்னர்லேருந்து க்ரூம் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்கும். ஏன்னா அதோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு அது ரொம்ப எல்லாருக்கும் லைக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஃப்ளவர் நான் சூஸ் பண்ணுவீங்க? எந்த ஸ்டேஜில்ன்றது கிடையாது. இதில் என்ன விஷயம்னா பட்ஜெட்டு தான், கஸ்டமரோட பட்ஜெட், சின்னதாக பெருசு, பேஷன்ஸு. பேஷன்ஸ் இருக்கவங்க, பொறுமையாக இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்மால் சைஸ் விதமாக வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம இது கொடுக்குறது வந்து ஈச் 500 ருபீஸ் கொடுக்குறோம். இது எல்லாமே ஹெட் பாப்டு தான், எல்லாமே ஹெட் பாப். நம்ம ஃபார்மில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், நம்ம அதை பிரித்து போட்டு. ஸோ அந்த மாதிரி பிரித்து போட்டு பாருங்க. அப்போ லைட்டாக ஹெட் ஷேப் இருந்த பிஷ், அப்போ பிரித்து போட்ட பிஷ் தான் இன்றைக்கி நான் ஷாப்புக்கு கொண்டு வந்திருப்பேன். ஓகே, நல்லா ஃபுல் ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நல்லா வாட்டர் பாக் மான்ஸ்டருக்காக வரும். ஸோ இந்த மாதிரி பிஷ் நம்ம ஷாப்பில் நான் என்ன எப்படி கொடுக்குறோன்னா கேரண்டியோடு கொடுக்குறோம். ஓகே, எந்த பிஷ் எடுத்தாலும் அது எந்த பிஷ் எடுத்தாலும் சரி, இது வந்து மோஸ்ட்லி ஃபீமேல் இந்த ஒரு ஃபிஷ். ஓகேங்களா? ஆனால் ஹெட் ஷேப் இருக்குது, இதுவும் இது மேல், ஆனால் இதுக்கும் அம்பு வரும். ஓகே, இப்போ இந்த கிளைமேட் சேஞ்சினால லைட்டாக அப்படியே ட்ராப் ஆகிருக்குது. ஓகே, இப்போ நல்லா பெருசு பெருசாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி எடுத்துருந்த ஸ்டாக்கு. இது வந்து ஓல்டு ஸ்டாக் இங்கே இருந்தது. எந்த ஃபிஷ் எடுத்தாலும் நம்ம கேரண்டி கொடுக்குறோம், ஹெட்டு வரலாம் திரும்பி எடுத்துகிட்டு போகலான்றது. ஸோ ஃப்ளவரானில் மேஜராக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஃபிஷ் ஆக்டிவாக இருக்கா? ஆக்டிவாக இன் சென்ஸ் பாரு, இந்த ஃபிஷ் பாரு, இது அண்டர் ஸ்ட்ரெஸ் கிடையாது, இதுதான் நார்மல் கலர் ஃபிஷ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாருங்க, இந்த ஃபிஷ் பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பேக் ஸ்ட்ரைப் வருதா? அந்த பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் வர்றதுக்கான ஃபிஷ் ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்க, இந்த ஃபிஷ் பாருங்க, இது நல்லா கருகருகருன்னு. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ வாட்டருக்கு இங்கேயே செட் ஆகலை. ஸோ இங்கேயே செட் ஆகலைன்னும் போது வேற ஒரு டேங்க்கு நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஃபிஷ்ஷு சிக்காகும். ஒன்று ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து பெலட் ஃபீட் எடுக்க தான் பார்க்கணும். ஓகே, பெலட் ஃபீட் எடுக்கும், 100% எடுக்கும். பட் எப்படி எடுக்குதுன்றது பார்க்கணும், இல்லைன்னா நம்ம அப்புறம் கூட பெலட் ஃபீடாக மாற்றிக்கலாம். சிக்கா இல்லாமல் இருக்கணும். ஃப்ளவரானுக்கு ஒரு பேசிக்கே என்னென்னா, நல்லா அந்த ஹம்ப்பு ஹம்ப்பு நல்லாயிருக்கும். கலரேஷன் நார்மலாக இருந்தாலே வந்து சிக்கா இல்லைன்னு அர்த்தம். இல்லை சுருங்கி போய் ஒரு மாதிரி கருகுன்னு ஒரு இடத்துலையே ஒரு கார்னராக உட்காந்துருக்குன்னா சிக்காக ஸ்டார்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் தூரத்துலேருந்து பாருங்கள், இந்த விஷயம் பாருங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்க, இப்படியே மேலே ஒரு மாதிரி இருக்குது பாருங்க, இந்த மாதிரி இல்லை, வேறு கீழே ஃபிஷை பாருங்க ஆக்டிவாக எப்படி இருக்குது. ஸோ அந்த நிற்கிற அந்த போஸ்டர்லேயே உங்களுக்கு வந்து அந்த மூமெண்ட்டை வச்சு அதோட ஆக்ஷன்ஸை வச்சு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஃபிஷ் வேறு சிக்காக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஆக்டிவாக இருக்கா. ஸோ நம்ம ஷாப்பில் நம்ம இது கொடுக்குறோம், கேரண்டினா சிக்கா இல்லாத ஃபிஷ் மட்டும்தான் இருக்கும், சிக்கா தான் நாங்களே கொடுக்க மாட்டோம். வை பிகாஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறோம். கண்மூடித்தனமும் முந்தையத்து ஒரு கஸ்டமர் வந்தார், வந்து ஒரு கம்ஃபா கொடுங்க என்னப்பில் நீங்களே எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கையில் காசு மட்டும் கொடுத்தாங்க. நம்ம ஸ்டாஃப் ஒரு நல்ல மீன் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி கண்மூடித்தனமாக நம்ம கிட்ட வாங்கிட்டு போகும்போது அந்த நேமை வந்து நம்ம ரிட்டைன் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால வி ஆர் கிவிங் தி பெஸ்ட் ஃபிஷ். உங்களுக்காக ஒரு ஃபிஷ் எடுத்துப்போம், இந்த பாருங்க இருக்கு, நல்ல ஹம்ப் ப்ரூடாகி. ஓகே, சூப்பராக இருக்குது, வந்துருக்கு, இது எடுத்துக்கோங்க. இது கேரண்டீடாக வந்து ஹம்ப் ஆல்ரெடி இருக்குது, கேரண்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கலரேஷனும் வந்து உங்களுக்கு சேம் இம்பார்ட்டன்ட் மாதிரி வந்துடும்.
ஒன்றும் இல்லை ப்ரோ, ஃபிஷ்ஷை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு டேங்கில் போட்டு 24 hours ஃபீட் பண்ணாதீங்க, புது தண்ணிங்க செட் ஆகும், அதுவே ஃபீட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, செட் ஆனதுக்கப்புறம் ட்வைஸ் எடே வந்து ஒரு 5 pellets ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஆப்டிமம் மட்டும் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இந்த விஷயம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. எந்த ஃபுட்டுமே ஆப்டிமம் குயிக் ரேட்டு, அதுதான் பேலன்ஸ் ரேட்டு. கோல்ட் ஃபிஷ் வளர்க்குறவங்க, லோக்கல் ஃபிஷ் வளர்க்குறவங்க கூட ஆப்டிமம் கோல்ட் ஃபிஷ் ஃபுட் இருக்குது, யூஸ் பண்ணுவாங்க. வெரி பிராண்டட் ஃபுட்டு, தொட்டி கலங்களும் ஃபிஷ்ஷுக்கு இன்ஃபெக்ஷனும் ஆகாது. இதுவரையும் நான் சஜஸ்ட் பண்ணி என்ன பார்த்து நிறைய பேர் யூஸ் பண்ணி யாருக்குமே அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வரல. இல்லை ஒயிட் மோஷன் வருது, ஹோல் இன் ஹெட் டிசீஸ் வருது, இதெல்லாம் வந்து கிடையாது நிறைய பேருக்கு. ஸோ அதே மாதிரி என் நம்பர் ஷாப்பில் ஒரு கஸ்டமர்ஸ்க்கு என்னென்னா, நான் ஆல்ரெடி எல்லாருக்கும் நம்பர் ஷேர் பண்ணிடுறேன் என் ஃபோன் நம்பர்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எதனா சிக்காச்சுன்னா டேரெக்டாக வாங்க, இங்கே வாங்க, நான் உங்களுக்கு மெடிசன் சொல்கிறேன், வாங்கிக்கோங்க, அந்த மெடிசன் யூஸ் பண்ண ட்ரீட்மெண்ட்டை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்குறேன். சீப்பாக இருக்குது, காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, நல்லா இருக்குது. ஏன்னா மெடிசன் என்கிட்ட கிடையாது, நான் சேல் பண்ணல, வெளியில் வேற ஒரு ஷாப்பில் இருக்க ரெஃபர் பண்ணுறேன். ஒரு 200-300 rupees செலவுக்குள்ளே மீனை சூப்பராக வந்து ரெடி பண்ண முடியுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஹாஃப் வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் வீக்லி ஒன்ஸ் ஹாஃப் வாட்டர் சேஞ்ச், ஃபுல் வாட்டர் சேஞ்ச் பண்ணாதீங்க. அது பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபிஷ் கரெக்டாக 24 hours கழிச்சு ரெண்டு வேலை ஃபீட் பண்ணுறீங்களா. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கும்போது சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஃபுட்டு ஸ்டாக்னெண்ட்டாக டேங்க்கில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. போட்டால் சாப்பிடாம அப்படியே இருந்து தொட்டி அழுக்கு போகணும். அது எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷை செம்ம ஃபாஸ்ட்டாக குரோத் ஆகும், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை ப்ரோ, அது சிம்பிள். நான் நேராக குளத்தூரில் தானே இருக்கேன், அப்படியே நம்ம ஃப்ரெண்டு கடைக்கு போனேன். போகும்போது பார்த்தா டேங்க் ஒன்று பயங்கரமாக இருந்தது, பிடிச்சிருந்தது. சரி நம்மளும் ஃப்ரெண்டில் கடையில் எதாவது டிஸ்பிளே வைக்கலையாச்சும் ஒரு டேங்க் போடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வாங்கிட்டேன். சரி வீட்டுக்கு போனோன்னே ஒய்ஃபுக்கு வீடியோ காலில் காமிச்சேன், டேங்க் நல்லா இருக்குது, சரி சரி சூப்பராக இருக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. வீட்டுக்கு போய் விலையை கேட்டாப்பிலையா, விலையை சொன்னோடனே அப்புறம் தெரிஞ்சிருக்கோம் கல்யாணம் அவங்க, ஆனால் எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்திருக்கோன்னு. ஸோ இந்த டேங்க்குக்கு வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது வந்து 65,000 rupees ஆயிருக்கு. ஓகே, இந்த டேங்கோட சைஸ் வந்து 5 feet, ஹைட் வந்து 2.5 feet கிட்ட வந்து 2.75 feet, விட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 feet. ஆமாம், இதில் என்ன ஏன் இவ்வளோ நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேர்த்து, இது ஸ்பெண்ட் பண்ணதுக்கு வேர்த்து. வை? பிகாஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்கள் லைட் ஆஸ் யூஷுவல் எல்லாம் இம்போர்ட் டேங்க்லேயும் வந்துரும்புறோம், ஓகேங்களா. இது இது வந்து பெரிய அட்வான்டேஜ்லாம் கிடையாது. இங்கே வாங்க, இங்கே ஒரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது, இங்கே பாருங்கள். இது வந்து டாப் ஃபில்டர். ஓகே, ஸோ வாட்டர் வந்து ரீசர்குலேட் ஆகுது. இது எல்லாத்துலேயும் டாப் ஃபில்டர் கிடையாது. இது இதை பார்த்தீங்கன்னா மரின் சம்பு மாதிரி, இங்கே பாருங்கள், இங்கே இருந்து வாட்டர், இது இந்த இடத்துல ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணுறதுல இந்த இடத்துல வாட்டர் உள்ளே போகும், இந்த பைப்லேருந்து வெளியே வரும். இந்த உள்ளே போயிட்டு அது எங்கே போகுன்னு நான் காட்டன் பண்ணுறேன். கீழே ஒரு கேபின் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம், ஹை குவாலிட்டி அலுமினியம் ஃப்ரேம். இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் டெம்பரேச்சர் போட்டுக்கு டேட்டு டைம் இந்த டிஸ்பிளேலாம் இருக்குது. இங்கே பாருங்கள் வாட்டர், இதுதான் சம்பு. இப்போ இதுலேருந்து வாட்டர் கீழே இறங்கி இதோ இங்கே வருது. இங்கே ஸ்பாஞ்ச் போட்டிருக்கேன், ஆக்டிவேட்டட் கார்பன் செராமிக் போட்டிருக்கேன். இப்போ பயோபால்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து அம்மோனியா நைட்ரேட்டை கம்மி பண்ணும். இப்போ பயோபால்ஸ் நான் ஏன் ஆட் பண்ண போகிறேன்னா, பெனிஃபிஷியல் பாக்டீரியா இருக்கும். பெனிஃபிஷியல் பாக்டீரியான்னு ரெண்டு பாக்டீரியா இருக்கும், ஒன்று பேட் பாக்டீரியா, ஒன்று குட் பாக்டீரியா. அந்த குட் பாக்டீரியா பெனிஃபிஷியல் பாக்டீரியா சொல்லுவோம். அந்த குட் பாக்டீரியா கல்ச்சரானா ஃபிஷ் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா தண்ணி அவுட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க அவுட்டு. ஸோ வாட்டர் இது வந்து இன்லெட் எப்படின்னா, மேலே இந்த அவுட்லெட் தண்ணி இங்கே வருது, ஸ்பாஞ்சில் ஃபில்டர் ஆகுது, இங்கே போய் செராமிக்கும் ஆக்டிவேட்டட் கார்பன் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா பம்பு. அந்த பம்பை வச்சு அந்த வாட்டர் இப்படி வந்து அகைன் மேலே போய் அப்படி போகுது. ஸோ இப்படி ரீசர்குலேட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, அழுக்கு வந்து மோஸ்ட்லி டேங்க்ல தங்காது, நம்பர் ஒன்று. இது இவ்வளோ பெருசாக இருக்க டேங்க்னால ப்ராப்பர் மான்ஸ்டர் டேங்க் செட் பண்ணலாம். ப்ரோ இப்போ ஃபிஷஸுக்கு வருவோம், பார்த்தா அலிகேட்டர் கார் வச்சுருக்கீங்க, பிளாக் கார் வச்சுருக்கீங்க, வேல் டெயில் டின் ஃபாயில் தெரியும் ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து 2 feet சைஸ் வரையும் வளரும். ஓகே, 2 feet சைஸ் வரையும் உங்களுக்கு வளரும் போதுனா டெய்ல் அப்படியே நல்லா இது இந்த இந்த அளவுக்கு வரும். ஓகே, அப்படி சி ஷேப்பில் வரும், நல்லா அந்த க்ரௌன் டெயில் ஃபைட்டர் பார்ப்பீங்கள அந்த மாதிரி வந்து வால் பிரிஞ்சு பிரிஞ்சு அழகாக வரும். ஸோ தட் கேன் கோ அஸ் அ டேங்க் மேட்ஸ் வித் கோய் கார்ப்பு, எந்த மான்ஸ்டர் டேங்காக இருந்தாலும் அது கூட போகும். இப்போ இது சாஃப்ட் ஃபிஷ், இப்போ கோல்ட் ஃபிஷ் டேங்க் போடுறாங்கன்னா அதுலேயும் போடலாம், கோய் போடுறாங்கனாலும் போடலாம், இல்லை இந்த மாதிரி அலிகேட்டர் காரு, பிளாட்டினம் அலிகேட்டர், ஸ்டிங்கரே, டின்ஃபாயிலு, அப்புறம் வந்து இந்த ரெட்டைல் கேட் ஃபிஷ் அதுக்குள்ளே போடலாம். ஏன்ற ரீசன் சொல்கிறேன், அதுக்கு இப்போ அலிகேட்டர் காரு இது பை சான்ஸ் சேஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், பயங்கர ஃபாஸ்ட்டு.
ஓகே 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 இது இதோட வேகத்துக்கு இதை பிடிக்க முடியாது. ஆமா ஆமா ஆமா. ஸோ அதனால் வந்து இது மான்ஸ்டர் டேங்கில் வைக்கலாம். ஸோ போக அழகாக டிஸ்பிளே இருக்கும். அது நம்ம ஷாப்பில் வந்துட்டு ஒன் பேர் வந்து 1000 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆமாம் சைஸ் இப்போயே பார்த்தா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 6 inches இருக்கும் டெய்ல் கிட்ட சேர்த்து 2 feet வரையும் வளரும். நார்மல் கோல்ட் ஃபிஷ் டேங்க்ஸ்லையும் போட்டுக்கலாம் வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கோயில். பிளாக் கோயில் கொஞ்சம் ரேரு. ஸோ அதனால் கோயிலை டிஃப்ரெண்ட்டாக போடணும்னு சொல்லி பிளாக் கோயில் போட்டிருக்கேன். இப்போ தான் போட்டேன், அதுக்குள்ளே வேற ஒரு கஸ்டமர் மொத்தமாக அப்படியே கொடுத்துருங்க சொல்லி. ஸோ அந்த அறிவுரையில் வீடியோ பண்ணுறீங்க போல. ஓகே ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் அலிகேட்டர் கார். இப்போ நான் என்ன பிளான் பண்ணேன், நெக்ஸ்ட் நார்மல் அலிகேட்டர் இல்லாமல் பிளாட்டினம் அலிகேட்டர் காரும் போடலான்றது என்னோட பிளான். வேற ஒன்று எனக்கு ஒரே கேள்வி என்னன்னா, அந்த கார் வந்து தார்ப்பை முழுங்காதா ப்ரோ? நீங்கள் பாருங்க ப்ரோ. ஆ அதான் கிட்ட போகுது, எனக்கு தான் பயமாக இருக்குது ஏதாவது கடிச்சு வச்சிருமானு. இல்லை ப்ரோ. ஓகே ஓகே. ஃபாஸ்ட்டு கார்பு கூட மான்ஸ்டர் ஃபிஷ் தான். நிறைய பேர் வந்து கோய் வந்து சாஃப்ட் ஃபிஷ்ன்றாங்க. பாண்டில் வளர்க்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு பெரிய பாண்டு மாலி டேங்க் இருக்க பாண்டில் விட்டாங்க வச்சுக்கோங்களேன், மொத்த மாலியும் கோய் கார்ப் சாப்பிடும். அப்படிங்களா? ஆமாம். ஆம்னிவரஸ் தானே? ஆம்னிவரஸ் கிடையாது. ஆம்னிவரஸ்னா நான்வெஜ் சாப்பிட்றது தானே? அதான் எல்லாத்தையும் சாப்பிட்றது. ஆம்னிவரஸ் ஞாபகம் இல்லை ப்ரோ, அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு படிச்சு. ஸோ ஆம்னிவரஸாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து 2 feet கார்ப்லாம் 1 feet கார்ப் நல்லா வச்சுருந்தீங்கன்னா நீங்களே இந்த ஃபீடிங் விஷயம் வாங்கி தொட்டியில் போட்டு பாருங்க, மறுநாள் காணாமல் போயிடும். இது கலர் ஜீப்ரா, இதெல்லாம் ஃபீடிங் மிஷின் சொல்ல முடியாது, கொஞ்சம் ரேட்டு கூட. ஸோ நார்மல் ஃபீடிங் மாதிரி ஃபீடிங் டப்பியில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டால் அதுவே வந்து சாப்பிடும். இதுதான் சப்ஜெக்ட். வேறு ஒன்று ஓகே ஓகே. ஸோ கைஸ் வீட்டுக்கு வந்தாச்சு, சரியான வெயில். ஸோ ஒரு சில பர்ச்சேஸும் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபிஷ்ஷும் நம்ம கூட இருக்குது. ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உள்ளே கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷை எடுத்து ஃபிஷ்ஷு பாருங்கள், கொஞ்சம் பயப்படுது போல். சரிங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டேங்க் இங்கே செட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஆக்லமேட் பண்ணிடுவோம். இப்போ இருக்கு வந்து ஆக்லமேஷன்னா என்னன்னு கேட்பீங்க. ஸோ ஃபிஷ்ஷு கவரில் இருக்க பார்த்தீங்களா, அதில் இருக்கிற டெம்பரேச்சரும் இங்கே நம்மளோட தண்ணியோட டெம்பரேச்சரும் சேமாக இது பண்ணுறதுக்குலாம் ஒரே டெம்பரேச்சர் கொண்டு வரதுக்குலாம் வந்து ஆக்லமேட் பண்ணுறோம். ஸோ இதனால் ஃபிஷ்ஷுக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வராது. ஸோ பிகினர்ஸ் யாராக இருந்தாலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, ஆல்ரெடி ஹாபியில் இருக்கவங்களுக்கு இதை பற்றி தெரியும். இது மாதிரி குளத்தூரில் ஒரு சில பர்ச்சேஸ் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பொருட்கள்லாம் இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஃபில்டர். இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதை பாருங்கள், அடியில் ஃபேன்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம், எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ட்டு. ஸோ அதே மாதிரி ஆர்எஸ் அக்வேரியம் பம்ப்பு, இது நல்லாயிருக்கும், நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டபுள் ஓல் வச்சு, ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மிஸ்டர் ப்ளூ வாங்கியிருக்கேன். இந்த ஏர் பபுள் பாருங்கள், சர்க்கிள் புதுசாக இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நம்ம பீட்டாக்கு வந்து அல்டிமா பீட்டா ஃபுட்டு, சரிங்களா, டிஃப்ரெண்ட்டாக டயட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம தருண் பதரி தான் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாது. ஸோ அதான் நம்மளோட ஃபிஷ்ஷுக்கு கொடுக்க போகிறோம் குயிக் ரெட்டு. ஸோ ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 meter ஒயர். ஸோ இதான் நம்மளை குளத்தூர் பர்ச்சேஸ் ஃபிஷ்ஷோட சேர்த்து. இதெல்லாத்தையும் வந்து செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன். நான் யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, மீன் வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டேங்க்கை வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த என்னோடய சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டேங்க்கை வந்து தண்ணி ஃப்ரெஷ் வாட்டரை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சோண்டு ஓல்டு அக்வேரியம் வாட்டர் வந்து என்னோடய கம்ஃபா டேங்க்லேருந்து எடுத்து ஊட்டினேன். ஸோ அதுக்கு ரீசன் நான் சொல்கிறேன். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டேங்க்கு நீங்கள் ரெடி பண்ணிட்டுலாம் வந்து இந்த மாதிரி நல்லா ஏரேஷன் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணோம். பட் நம்மளுக்கு டைம் இல்லாதனால நம்ம கொஞ்சம் ஓல்டு அக்வேரியம் வாட்டர் கம்ஃபா டேங்க்லேருந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுலேருந்து எடுத்து இதில் லைட்டாக நான் ஊற்றியாச்சு. ஸோ எதுக்கு நம்ம ஆக்சுவலாக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, குட் பாக்டீரியா வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு டேங்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும், இல்லைனா அந்த டேங்க் வந்து நைட்ரஜன் சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகாது, சரிங்களா. குட் பாக்டீரியா இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும். அதில் கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அந்த மாதிரி பாக்டீரியாஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அக்வாட்டிக் ரெமெடிஸை போனால் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் அதையும் ஊற்றிக்கலாம். இல்லை எமர்ஜென்சி பர்பஸ்க்கோசம் இந்த மாதிரி ஓல்டு அக்வேரியம் மட்டும் ஊட்டினீங்கன்னா அதில் இருக்கிற குட் பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து நம்ம புது டேங்க்கு செட் ஆயிடும். இப்போ நீங்கள் அந்த இன்டர்னல் ஃபில்டர் பார்த்துருப்பீங்க, இப்போ தான் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஏரேஷன் நல்லா போகட்டும் அப்படின்ட்டு. ஸோ உள்ளே பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃபேன் மாதிரி சுற்றுரு பார்த்தீங்களா. ஸோ நானும் நினைக்கிறேன் அழுக்கு வந்து அது வழியாக போயிட்டு ஃபேன் வழியாக க்ரெஷ் ஆகி அந்த சின்னதாக ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்பாஞ்சில் டெபாசிட் ஆகிடும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் புதுசாக வந்து சேன்னு சொல்லிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட பர்ஃபார்மன்ஸ் போக போக தான் தெரியும். நம்ம ஃபிஷ்ஷு கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் நல்லா மோட்டரை ஓடட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இந்த பபுள்ஸ் வாங்கினோம் பார்த்தீங்களா, அந்த சின்னதாக ப்ளூ கலரில், அதையும் வந்து இந்த நல்லாயிருக்கு பபுள்ஸ் வருது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன், எனக்கு ஃப்ளக் இல்லாதனால
ஜஸ்ட்டு ஒன்றொன்னா போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா, ப்ளூ மெடிசன் ஆட் பண்ணிப்போம். ரொம்ப தேவையில்ல, சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு ட்ராப்பு, சரிங்களா? ஸோ எது ப்ளூ மெடிசன் வந்து ஒரு நல்ல, எப்பயும் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போதும் இல்லைனா இந்த மாதிரி புதுசாக டேங்க் ரெடி பண்ணும்போது நீங்கள் ப்ளூ மெடிசன் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பெஸ்ட்டு ஒரு ஆன்டி ஃபங்கல் மெடிசன் சொல்லலாம். அதே மாதிரி உங்ககிட்ட லைட்டாக செஸ்ஸில் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் செஸ்ஸில் இல்லைனா கல் உப்பு லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு தெரிஞ்சு ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கொஞ்சம் பயத்தில் இருக்கார். ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஒரு காமனாக ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம், பிகினர்ஸ் மிஸ்டேக்கு. ஸோ என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அக்வேரியமில் இருக்கிற தண்ணியை அப்படியே நம்மளோட டேங்க்குக்கு ரிலீஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக அப்படி பண்ணாதீங்க. ஸோ ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சம்டைம்ஸ் வந்து தண்ணி கொஞ்சம் ரொம்ப பொல்யூட்டடாக இருக்கலாம். ஸோ அந்த பொல்யூட்டட் தண்ணி வந்து நம்மளோட டேங்க்கு புது என்வாயன்மெண்ட் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த பக்கெட்டில் வந்து ஃபிஷ்ஷை எடுத்து உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், சரிங்களா? ஃபிஷ்ஷரை வந்து பக்கெட்டில் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ எடுத்து காமிக்கிறேன், கொஞ்சம் ரொம்ப பயப்படுறான். எடுத்து இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஒரு ஹெட் பாப்பு எஸ்ஆர்டி தான். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேணா தண்ணியில் ரிலீஸ் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ தண்ணியை ரிலீஸ் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது ஃபிஷ்ஷு. செட்டில் ஆட்டோம், அதுக்கப்புறம் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். கைஸ், தலைவன் வந்து 2 hours நல்லாவே செட்டில் ஆகிட்டான். ஒரு சும்மா ஒரு பெல்லட்டும் போட்டேன், சாப்பிட்டான். ஸோ வந்து இப்போதைக்கு ஃபிஷ்ஷோட நிலைமை இதுதான். ஸோ அவருடைய அப்டேட் வந்து ஃபுல் வீடியோ வந்து ஃப்யூச்சரில் வந்து ஃபிஷ் ரூம் டூர் வரும் பார்த்தீங்களா, அதோட செட்டியோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அட்டாச் பண்ணுறேன். ஃப்ளவரான் வாங்க யாராவது வாங்கணும்னு நினச்சி அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.